இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதை பற்றி கூகுள் ஷீட்டை பற்றி, கூகுள் ஷீட்னா என்ன, அதோட பேசிக்ஸை பற்றி நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். கூகுள் ஷீட்னா என்னன்னு தெரியாதவங்க பேசிக்ஸ் வந்து நீங்கள் அங்கே போய், பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டேட்டா வேலிடேஷன் சொல்லிட்டு இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் வந்து நீங்கள் போய் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ரெண்டு வீடியோட லிங்க்கும் அதை போய் மறக்காமல் பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும். நான் கான்செப்ட் பை கான்செப்டாக வந்துட்டுருக்கேன். ஓகே, இன்றைக்கி நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பார்க்க போகிறோம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்க்கு எங்கிட்ட இப்படி ஒரு செட் ஆஃப் டேட்டா இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பட்ஜெட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி பட்ஜெட் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம், ஆக்சுவலாக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் இது. ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுன் மாதிரி ரெண்ட், பவர், கிராசரி எல்லாமே இருக்குது. ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத தான் அந்த டேட்டா வேலிடேஷன் வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ கண்டிஷனல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபார்மட், கண்டிஷனல் ஃபார்மட்டிங் அங்கே போய் பண்ணிக்கிறேன். ஸோ டேட்டா, சாரி, ஃபார்மட், கண்டிஷனல் ஃபார்மட்டிங் இங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரேஞ்சு செலக்ட் ஆகிருக்கும். ஸோ என்ன ரேஞ்சுன்னு சொல்லிவிட்டு, ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக கலர் ஆகிருக்கும். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த கண்டிஷன் தான், ஸோ இங்கே தான் அந்த கண்டிஷன், கண்டிஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த கண்டிஷன் இங்கே தான் இருக்குது. ஸோ இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இஸ் நாட் எம்டிங்கிறதுனால அது பை டிஃபால்ட்டாக இருக்கனால அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கலரை வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். ஸோ கிரேட்டர் தென் ஒரு 1000 இருந்தால் எனக்கு இப்போ இந்த க்ரீன் கலரை அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு இந்த லைட் க்ரீன் அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ 1000 விட அதிகமாக இருக்கிறது எல்லாமே இந்த ரேஞ்சில், ஸோ B1 to B999 ரேஞ்சில் 1000 விட அதிகமாக, இது எல்லாமே இது எல்லா வேல்யூம் பார்த்திங்கன்னா 1000 தான், 1000 விட அதிகம். ஸோ இந்த மூணு வேல்யூ மட்டும்தான் 1000 விட கம்மி. ஸோ நான் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், கிரேட்டர் தென் கொடுத்ததுக்கு பதிலாக நான் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருந்தேன் அப்படின்னா இந்த 1000 சேர்ந்து வரும் பார்த்தீங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 1000 சேர்ந்து வருது. ஸோ அதுதான் இதோட டிஃப்ரென்ஸ். ஸோ இதுதான் இதோட பேசிக்ஸு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து நான் என்ன சொல்கிறேன்னா கிரேட்டர் தென் நான் வந்து ஒரு 5000 கொடுக்குறேன். ஸோ 5000 கொடுத்துட்டு இப்போ இந்த காலம் ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஃபார்மேட்டில் போயிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் செலக்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு இங்கே ரைட் சைடே காட்டுது, ஸோ ஆட் அனதர் ரூல். ஸோ இது மாதிரி நீங்கள் எவ்வளோ ரூல்ஸ் வேணால் நீங்கள் ஒரு ஒரு காலம்க்கும் சரி, மல்டிபிள் காலம்க்கும் சரி, எவ்வளோ ரூல்ஸ் வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அப்ளை ரேஞ்ச் வந்து கரெக்டாக இருக்குது. ஓகே, இங்கே நான் இதே மாதிரியே கிரேட்டர் தென் 2000 அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இந்த இது வந்து எனக்கு செலக்ட் ஆகிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இது 2000 செலக்ட் ஆகிருக்கு. இப்போ நான் இன்னொரு கண்டிஷன் நான் செலக்ட் பண்ணுறேன் சேம் ரேஞ்சுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் கிரேட்டர் தென் 500 அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு கலர் வந்து இந்த கலர் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ கிரேட்டர் தென் 2000 இருந்தால் எனக்கு இந்த ப்ளூவிஷ் கலர் மாதிரி வரணும். கிரேட்டர் தென் 5500 இருந்தால் எனக்கு இந்த மாதிரி ஒரு கலர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்டிஷனும் இருக்குது. இப்போ பெரிய நம்பரை வந்து ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன், சின்ன நம்பரை செகண்டு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு ரெண்டு கலருமே உங்களுக்கு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நீங்கள் போனீங்கன்னா இப்படி ஒரு சிம்பிள் வரும். அந்த சிம்பிள் வந்தது இதை நீங்கள் அப்படியே பிடிச்சிட்டு கீழே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே கலர் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம சின்ன நம்பரை ஃபஸ்ட்டு கொடுத்துடும். ஸோ 500 மேலே இந்த 2000 500 மேலே தான் வருது. ஸோ அதனால தான் இந்த செகண்ட் கண்டிஷன் வந்து ஃபுல்லாக இக்னோர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கண்டிஷனை மட்டும் அதை எடுத்துக்கிச்சு. இப்போ நான் இதையே வந்து இப்போ நான் திருப்பி போட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் 2000. ஸோ 2000 மேலே இருக்கிறது ஒரு கலரும், 500 to 2000 இருக்கிறது ஒரு கலரும் நமக்கு வரும்.
ஸோ இவ்வளோ தாங்க டிஃப்ரென்ஸு. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. நீங்கள் எப்போ நீங்கள் இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் நீங்கள் யூஸ் பண்ணாலும் இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நான் இப்போ செகண்ட் இதை இது பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இதை செலக்ட் பண்ணோம், உள்ளே போயிட்டு உள்ளே இருக்கிற ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணி நம்ம உள்ளே கொண்டு போய் இந்த ஆப்ஷன்ஸ்க்குள்ளே போய் இங்கே நம்ம என்ட்ரு பண்ணோம். ஸோ இந்த நான் 2000 கொடுக்கறது வந்து ஒரு ஸ்டாட்டிக் வேல்யூ மாதிரி. ஸோ இதே வந்து எனக்கு வேல்யூஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், டைனமிக்காக இருக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு செல் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். இப்போ நான் F1 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்துட்டு 6000 மேலே இருக்கிறதெல்லாம் செலக்ட் ஆகணும். இப்போ நான் அதே ரூல்ஸ் இங்கே இருக்கிற அதே இதுக்கு போயிட்டு எடிட்டிங்கில் இங்கே வந்துட்டு ஈக்குவல் டு இந்த செல் ரெஃபரன்ஸ், ஸோ F காலம் அதில் ஃபஸ்ட்டு ரோ, ஸோ F1 எனக்கு வரல. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் அப்சல்யூட் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இந்த செல்லை லாக் பண்ணணும். இதை நான் ஆல்ரெடி இதையும் வந்து டேட்டா வேலிடேஷன் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் சொன்னால், அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும். ஸோ இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு டாலர் சிம்பிள், இப்போ நீங்கள் கொடுத்ததும் பார்த்தீங்களா இப்போ சேஞ்சஸ் ஆச்சு. இப்போ நான் இந்த டாலர் சிம்பிள் எடுக்கிறேன், சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் காலம், இந்த பர்டிகுலர் செல்லை நான் லாக் பண்ணிட்டேன், ஓகே மூவ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ இப்படி இருந்தால் எனக்கு இதை செலக்ட் பண்ணினேன். இப்போ ரெண்டு இது வந்து எனக்கு 6000 மேலே இருந்திருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதை வந்து 2500 7000 மாற்றுறேன், உங்களுக்கு இது மாறி இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதே 7000 1500 மாற்றுறேன். இதுதான் டைனமிக்கிங்கிறது. ஸோ இங்கே நீங்கள் ஓகே, நான் இங்கே போயிட்டு 300 சொல்லி கொடுக்குறேன், எல்லாமே செலக்ட் ஆயிரும். இங்கே போயிட்டு 5000 சொல்லி கொடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரி ஆகும். இங்கே போயிட்டு 1000 சொல்லி கொடுத்தனாலும் எனக்கு சேஞ்ச் ஆகும். இதுதான் வந்து ஒரு டைனமிக்காக வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி டைப்பில் வேணுமோ அந்த மாதிரி டைப்பில் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ நான் இங்கே 6000 இப்போதைக்கு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதையே வந்து நீங்கள் ஒரு ஃபார்முலா இங்கே கொடுக்கலாம். ஆவரேஜ் ஆஃப் இந்த இது அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா 4405 மேலே. ஸோ இங்கே என்ன கொடுத்தோமோ அதோட அதுக்கு மேலே இருக்க அமௌண்ட்டுக்கு தான் இங்கே உங்களுக்கு ஹைலைட் ஆகும். ஸோ இதோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே கொடுத்துருக்க ஃபார்முலாவை டைரெக்டாகவே உள்ளே ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த ஃபார்முலாவை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் உள்ளே போய் கூட டைப் பண்ணலாம். ஸோ இங்கே போயிட்டு இந்த F1 பதிலாக இந்த ஃபார்முலாவை கொடுத்து நான் லாக் பண்ண போகிறேன். எப்பவும் போல் நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அதோட கலரை வந்து ஒரு க்ரீன் கலர் மாதிரி மாற்றிட்டு இது பண்ணுறேன். இப்போ நீங்கள் இது உங்களுக்கு ரெஃபரன்ஸ் தேவையில்லை, இங்கே நீங்கள் அழிச்சிடலாம். அழித்தாலும் இங்கே உங்களுக்கு இருக்கும், ஏன்னா இங்கே நான் உள்ளுக்குள்ளேயே வந்து நான் அந்த ஃபார்முலா கொடுத்துட்டேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இது ஒரு டைப் ஆஃப் ஃபார்மட்டிங். ஓகே, ஸோ ஓகே நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மூணு இருக்கு இல்லையா. இப்போ நான் இப்போ இது உங்களுக்கு வேணாம், இந்த ஃபார்மட்டிங் பண்ணியிருக்கிறதெல்லாம் வேணாம் அப்படின்னீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு டெலிட் பட்டன் மாதிரி காட்டும், ஸோ ட்ராஷ் பட்டன் அப்படிம்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும், உங்களோட இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ அடுத்தது எனக்கு எக்ஸ்பெக்டட் இருக்குது, பட்ஜெட் இருக்குது, ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டுலேயும் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ எக்ஸ்பெக்டடை விட ஆக்சுவல் வந்து அதிகமாக இருந்தால் எனக்கு இதை ஹைலைட் பண்ணி காட்டணும். இப்போ நான் ரெண்டு காலமாக கம்பேர் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ இதுவும் இதில் பாசிபிள். ஸோ இதுக்கு எப்பவும் போல் எந்த காலம் வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டணுமோ அந்த காலம் போய்க்கோங்க. இங்கே போயிட்டு ஃபார்மட், கண்டிஷனல் ஃபார்மட்டிங் இங்கே போயிட்டு, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிரேட்டர் தென் ஈக்குவல் டு இங்கே B2 கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் லாக் பண்ண வேண்டியதில்லை, இந்த இடத்துல நீங்கள் லாக் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா நீங்கள் லாக் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ நான் B2 மட்டும் இங்கே நீங்கள் பார்த்துட்டே இருங்க உங்களுக்கு தெரியும். ஸோ நான் B2 மட்டும் கொடுத்தனா லாக் பண்ணனா
எனக்கு 10,000 விட அதிகமாக இருக்கிறது மட்டும் வரும். எனக்கு இது மட்டும்தான் அது வந்து கம்பேரிஷனுக்கு எடுத்துக்கும். எனக்கு அது வேணாம். எனக்கு இப்போ B2 C2 கம்பேர் பண்ணும், அடுத்து B3 C3 கம்பேர் பண்ணும். அது மாதிரி அந்த பர்டிகுலர் ரெஸ்பெக்டிவ் இது மட்டும் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இந்த லாக்கை நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு ரெட் கலரோ இந்த லைட் கலர் மாதிரி நான் உனக்கு கொடுத்து ஓகே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 10,000 10,000, ஸோ கிரேட்டர் தென்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே 5,000, இது 6,000. ஸோ 5,000 விட 6,000 அதிகம்தான். ஸோ 500 விட இதுவும் அதிகம்தான். ஓகே ஓகே. ஸோ இது ஏன் இது காட்ட மாட்டேங்குது அப்படின்னா இதில் வந்து ஒரு எரர் இருக்குது. இந்த எரர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ C1லேருந்து கொடுத்துருக்கோம். ஸோ C1லேருந்து கொடுத்துருக்கோம், ஆனால் நம்ம கம்பேரிஷன் கொடுத்தது B2. ஸோ இங்கே போயிட்டு நான் C2 மாற்றினீங்கன்னா, C2 மாற்றி என்ட்ரு பண்ணது உடனடியாக உங்களுக்கு வந்து வேல்யூ சேஞ்ச் ஆகுது. இங்கே பாருங்கள், 10,000 10,000 ஈக்குவல், அதனால் ஹைலைட் ஆகலை. ஸோ 5,000 விட 6,000 அதிகம், 500 விட 750. ஸோ இந்த எக்ஸ்பெக்டடை விட ஆக்சுவல் நீங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறத மட்டும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டும். ஓகேங்களா? ஸோ இதுதான், இது ஒரு டைப் ஆஃப். இதில் வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு பெரிய நம்பர் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டா இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்படி ஈஸியாக நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் அடுத்து இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இன்னொரு கண்டிஷன் இருக்குது, பிட்வின் ஒரு கண்டிஷன் இருக்குது, ஈஸ் பிட்வின். ஸோ அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு ஸ்டார்டிங்கு எண்டு, ஸோ ஜீரோலேருந்து எனக்கு 50% மட்டும் அப்படின்னா நீங்கள் பர்சன்டேஜ் கரெக்டாக கொடுக்கணும். கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது மட்டும் ஜீரோலேருந்து 50% மட்டும் எனக்கு எடுத்து கொடுக்கும். இதே நான் வந்து 20% கொடுக்குறேன். ஸோ அதை மட்டும் எனக்கு ஹைலைட் பண்ணி காட்டு அப்படின்னாலும் எனக்கு காட்டும். அதே மாதிரி இங்கே நீங்கள் ரெண்டு செல்லை வச்சுட்டு அந்த செல் ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா கூட, இங்கே ஜீரோவுக்கு ஒரு செல்லு, ஸோ இதுக்கு ஒரு செல் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா கூட மேக்ஸிமம் மினிமம் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு அது டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர் ஸ்கேல். ஸோ இங்கே நீங்கள் கண்டிஷன் ஃபார்மேட்டிங்லேயே இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கலர் ஸ்கேல், இப்போ இது வரைக்கும் பார்த்தது சிங்கிள் கலர், இப்போ நான் வந்து கலர் ஸ்கேலை பற்றி சொல்கிறேன். ஸோ இப்போ ஜீரோலேருந்து நமக்கு 83 வரைக்கும் பர்சன்டேஜ் இருக்குது. கலர் ஸ்கேல் அப்படின்னா ஒரு லார்ஜ் வெரைட்டி ஆஃப் இதை வந்து மினிமம்லேருந்து மேக்ஸிமம் வரைக்கும் ஒவ்வொரு கலர், சேம் கலர் நீங்கள் என்ன கலர் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த கலருக்கு மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூக்கு என்னன்னு சொல்லி. ஸோ இப்போ மினிமம் வேல்யூக்கு எனக்கு இந்த கலர் கொடுத்துருக்கேன். ஸோ ஜீரோவில் திக்காகவும் இதெல்லாம் வந்து எனக்கு அதிகமாகவும் இருக்குது. இப்போ நான் இதை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா ஜீரோலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காகவும் இதெல்லாம் எனக்கு அதிகமாகவும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பர்சன்ட், ஸோ 0% அப்படின்னா எனக்கு இந்த இது வரணும். ஸோ அதில் வந்து எந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ, மினிமம் வேல்யூ எவ்வளோ, மிட் பாயிண்ட்டுக்கு இப்போ 50%னா எனக்கு இந்த மாதிரி ஒன்று வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, கொடுத்து ஓகே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் காட்டும். ஸோ இவ்வளோ தான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஸோ இதுவும் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பேசிக் லெவல் தான். ஸோ இதுலேயே வந்து நீங்கள் லார்ஜ் செட் ஆஃப் டேட்டாவை வச்சு சும்மா ரொம்ப அட்வான்ஸ்டு லெவலாகவும் போகலாம். அதை பற்றி நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் திரும்ப அதே தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.